ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத். இந்த ரிவ்யூவில் நாம் பார்க்க போகிற படம் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிற கடைக்குட்டி சிங்கம். இது கிராமத்தில் நடக்கிற கதை. கார்த்தி ஒரு விவசாயியாக வராரு. இந்த படத்தில் நல்ல விஷயம் என்னென்னா, விவசாயத்தை ஒரு வயபிள் ப்ரொஃபஷனாக காமிக்கிறாங்க. கார்த்தியோட மாத சம்பளம் 1.5 லட்சம். இதுவே சொல்லாமல் சொன்ன ஒரு மெசேஜ் மாதிரி ஆயிடுது, விவசாயம் பண்ணியும் நீங்கள் நல்லா வாழலாம்னு. ஆரம்பத்தில் கார்த்தி விவசாயத்தை பற்றி நிறைய பேசுகிறாரு. அந்த ட்ராக்ல தான் கதை போகுன்னு நினச்சா திடீர்னு எங்கேருந்தோ ஒரு வில்லன் வராரு, ஜாதியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்னு பார்த்தா, திடீர்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் நடக்கிற டிவி சீரியல் மாதிரியான மெலோ ட்ராமா அந்த டைரக்ஷனில் படம் போகுது. ஸோ அது இன்னொரு கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட் ஆடுது. இப்போ தூள் படத்தை எடுத்துக்கோங்க, அதுவும் பேசிக்காக ஒரு கிராமத்து கதை தான். ஒரு ஃபேக்டரியோட பொல்யூஷன் அந்த கிராமத்து மக்களை பாதிக்குது, அதுதான் படத்தோட பேஸ். அந்த பேஸை வச்சு தான் ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் எல்லாம் பில்ட் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு சாலிட் பேஸே இல்லை, ஒரு பேசிக் இஷ்யூவே இல்லை. வில்லனோட ஆங்கிளில் வலு இல்லை, ஃபேமிலி ட்ராமாவில் ஃப்ரெஷ்னஸ் இல்லை. கார்த்தி, சயேஷா, சத்யராஜ், சூரி, பிரியா, பவானி, சங்கர், பானு பிரியா, பொன்வண்ணன், விஜய், சந்திரசேகர், மௌனிகான்னு ஒரு பெரிய காஸ்ட். ஆனால் யாருக்கும் சொல்கிற மாதிரி பெரிய ரோல் இல்லை. படம் ரொம்ப ஃபார்முலா ரூட்டில் ஒரு ப்ரெடிக்டபுளாக போகுது. சொத்தை சேர்த்து வைக்கிறது தான் சேமிப்பு இல்லை, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிப்பு தாங்கிற மாதிரி டயலாக்ஸ் வேறு. டைம் மிஷினில் 80s போன மாதிரி இருக்கு. ஸோ ஐம் கோயிங் வித் 1.5 ஸ்டார்ஸ் ஃபார் கடைக்குட்டி சிங்கம். ஃபார் மோர் டீடைல் ரிவ்யூ ப்ளீஸ் விசிட் த ஃபிலிம் கம்பானியன் வெப்சைட். டூ கீப் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத். சி யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் அட் த மூவிஸ்.